தாய்மொழி. தாய்மொழி எங்கள் தாய்மொழி. தமிழ் தானா எங்கள் தாய்மொழி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா மொழிகளுக்கும் எல்லோருக்கும் சமமான உரிமையை வழங்கியுள்ளது. ஆனால் இன்று ஒரு மொழியை வைத்து பிற மொழி பேசக்கூடிய மக்களை, அவருடைய கலாச்சாரத்தை, அவருடைய பண்பாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவது, அதை இல்லாமல் அடித்தொழிப்பது என்ற அடிப்படையிலே மத்திய உள்துறை அமைச்சருடைய அறிக்கை ஒன்று தற்போது வெளியானது. இந்தியை முதன்மை மொழியாக்குவது பற்றி இது சம்பந்தமாக எல்லா மாநிலத்தில் உள்ள அரசியல் தலைவர்களும் இதற்கு கண்டனங்களை எழுப்பியுள்ளார்கள். ஏனென்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரை அது பல்வேறு மொழி பேசக்கூடிய ஒரு தேசிய இனங்களுடைய தொகுப்பு. கடந்த காலங்களிலே தமிழகத்தை பொறுத்தவரை இதே போன்று இந்தி மொழியை திணிப்பதன் மூலம் எத்தகைய போராட்டங்களை தமிழகம் சந்தித்தது என்பதை இவர்கள் உணர்ந்து கொண்டு சமீபத்திலே அவர் வெளியிட்ட அந்த இந்தியை முதன்மை மொழியாக்குவது குறித்தான அந்த அறிக்கையை அவர்கள் திரும்ப பெற வேண்டும், எல்லா மொழிகளுக்கும் உண்டான உரிய அங்கீகாரம் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்ற சொல்லக்கூடிய அடிப்படையிலே இந்த இந்தி திணிப்பை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இது இன்னும் வீரியமாக பல போராட்டங்களை இதை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொன்னால் தமிழகமும் இந்தியாவும் சந்திக்க நேரிடும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். தமிழ் தானா எங்கள் தாய்மொழி.